இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய இரண்டாவது கடந்து வருகிறோம் நம்முடைய அன்பு சௌகர நம்மை ஜபத்தில் வழிநடத்துவார் கொள்ளுகிறவரும் செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தாத்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதித்த இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் ஒவ்வொருவருக்கே நன்றிகளையும் திதிகளையும் சுவத்திரங்களையும் எங்கள் மீட்பராகி எஸ் சி விஸ்வநாதனாலே வயிறுத்திக் கொள்கிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கும் சத்தியத்தை கேட்டு அதை எங்கள் இருதய பலகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கடைபிடித்து வாழ நீட்டாகவே உங்களுடைய பசுத்தாவியை தந்து எங்களை வழிநடத்த முடியாது என்று மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் அன்புக்குரிய சோகர சகோதரிகளே இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய இரண்டாவது பாடமாக பழிக்கு பழி என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சோகரர் சுரேஷ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள் ியக்கள் அன்பான சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாய் தேவனாலும் நம்முடைய ஆண்டோர் அச்சர்மாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலும் நாம் யாவரும் தேவடைய ஆவியினாலே ஒன்றுபட்டு அவருடைய மௌத்தமான சத்தியங்களை தியானிக்கும்படிக்கு தேவன் பாராட்டின கிருப்பிக்காக நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டோர் மூலமாக துதிகளை ஸ்தோத்திரங்களை இன்றைய நாளும் கூட நம்முடைய ஜீவனத்துக்கு பிரயோஜனபடியாக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தோட தலைப்பு வந்து ஒரு பயங்கரமான தலைப்பு அந்த தலைப்பு என்ன தெரியுமா பழிக்கு பழி இந்த தலைப்பு கேட்ட நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா ஒரு மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கு பழிக்கு பழி அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு யாராச்சும் ஒரு ஒரு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டா சமயம் பார்த்து அவனுக்கு திரும்பவும் அவனுக்கு தீங்கு செய்வாங்க மனசுக்குள்ளேயே வச்சு பழிக்கு பழி தீர்த்துருவாங்க அதுக்கு பேர் தான் பழிக்கு பழி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக அந்த செஞ்ச பழிக்கு பழியா அப்படின்னா இல்லை சாதாரண மனுஷனே ஒரு இன்னொரு மனுஷனுக்கு ஒரு பழிக்கு பழி வாங்கும்போது மிகவும் பயங்கரமாக இருக்குமே இப்படி இருக்கும்போது நம்முடைய தேவன் ஒரு மனுஷனுக்கு பழி தீர்த்தா இப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போறோம் அதாவது தேவன் ஒரு மனுஷரை அல்லது ஒரு வகுப்பார நியாயம் தீர்க்க போறார் பள்ளிக்கு பழி வாங்க போறார் அதை குறிச்சா நீ பார்க்க போறோம் இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இது காதாரமும் ஒரு வசனம் வாசிக்கலாம் எஸ்ஐ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்கள் கர்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோ யூதா வம்சாரத்தில் வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் நிமிஷம் இப்ப பாத்தீங்கன்னா கத்ராய் ஆண்டு உழைக்கிறது என்னவென்றால் ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து வாங்கி பெரிய குற்றம் செய்திருக்கிறாங்க அதாவது ஏதோன்ற வம்சம் யூதா வம்சத்தார்கிட்ட ஒரு குரோதம் தீர்த்து இருக்காங்களாம் குரோதம்னா என்னன்னா ரொம்ப நாள ஒரு வஞ்சத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சுருந்து சமயம் பார்த்து அவங்கள பழி இது வந்து இந்த ஏதாமியர் வந்து இந்த யூதா வம்சத்தார அது மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஒரு மனுஷு மனசு மனசுக்குள்ள ஒரு குரோதம் வச்சிருந்து அதை பழுதித்திருக்காங்களாம் ஆஹ் தொடர்ந்து பதிமூணாம் வசனம் கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஏதோ தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவைக்கி தேதான் மட்டும் வனாந்திரமாக்குவேன் விடுவார்கள் விழுவார்கள் என்ன சொல்றாருன்னா இந்த ஏதோ யூதாசத்தாற்ற பழி வாங்கியிருக்காங்க சாதாரணமா இப்ப யாராவது திரும்ப பழி வாங்கணும் யூதா வம்சத்தார் தான் ஏதோ மீற பழி வாங்கணும் ஆனா அவங்க ஒண்ணு செய்யல இந்த யூதா வம்சத்தாருக்காக இப்ப தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராது சங்காரம் பண்ணுகின்றார் இப்போ பாருங்கள் தேவன் வந்து இந்த யூதா வம்சத்தார்காக ஏதோ மேட்ட பழி வாங்குகிறார் அப்போ என்ன பார்க்கணுன்னா இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்டே வரும் இது இதில் ஏதோ என்ன யூதா வம்சத்தார்கிட்ட பழி வாங்கினாங்க இவங்க பழி வாங்கிறதுக்காக யூதா வம்சத்தார் என்ன ஏதோமியர்க்கு செஞ்சாங்க இதில் தேவன் ஏன் யூதா வம்சத்தார் சம்மந்தப்படுத்தி அவங்களுக்காக ஏதோமியர்கிட்ட வழக்காடி அவங்கள பழி வாங்கணும் இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்க்கணும்னா இப்போ நமக்கு என்ன தெரியணும் ஏ ஏதோமியர்னு யார் யூதார்னா யாருன்னு தெரியணும் இப்போ அப்படியே நம்ம பேக்ரவுண்டு போகலாம் நம்ம ஆப்ரஹாமுக்கு வந்து தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார் அந்த வாக்கு தத்தம் யார் மூலமாக வரணும்னா அவருக்கு தத்த சந்ததி ஈசாக்கு மூலமாக தான் அந்த சந் அந்த வாக்கு தத்தம் அப்படியே கடந்து வரணும் இப்போ ஈசாக்கு வந்து என்ன சொன்னார்ன்னு ஆப்ரஹாம் என்ன சொன்னார் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது நான் இப்போ குடியிருக்கிற இந்த காணான்ந்து ஜாதிகள்கிட்ட எனக்கு பொண்ணு கொடுக்க வேணாம் பொண்ணு எடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக மெசோபத்தோமியாலேருந்து என்னுடைய குமாரனா ஈசாக்கு பெண் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவருக்கு திருமணம் நடக்குது ரெபேக்கால திருமணம் நடக்குது திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கர்ப்பவதி ஆகிறாங்க கர்ப்பவதி ஆகும் என்ன சம்பவம் நடக்குது பார்க்கலாம் ஆதி ஆமம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடென்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ வயதில் கர்ப்பத்தில் இருக்கும்போது இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டா இருக்கிறது அதாவது ரெண்டு வகையான சந்ததி உன் கர்ப்பத்தில் உண்டா இருக்குன்றது அது யாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஒன்று வந்து ஏசா இன்னொரு இன்னொருத்தர் வந்து யாக்கோபு இது நம்ம நல்லாவே தெரியும் சிரேஷ்ட புத்திர பாகம்ன்ற நம்ம பேசிக்ஸ் சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கோம் இப்போ ஏசா வந்து வேட்டையாடி வந்ததுக்கு அப்புறம் டயர்டா இருக்கும்போது தன் சகோதரன் வந்து கூழு காய்ச்சிட்டு இருக்கும் போது கூழு கேட்கிறார் அந்த வசனம் வாசிக்கலாம் யாதியாமும் இருபத்தஞ்சு முப்பது அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் என்கிற பெயர் யாருக்கு உண்டாயிருக்கு பார்க்குறோம் ஏசா அப்போ ஏசாவுக்கு தான் ஏதோ அப்படின்ற பெயர் உண்டாயிருக்கு அப்புறம் இந்த கூழி குடிச்சிட்டு கூளை குடிச்சிட்டு என்ன சொல்கிறான் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டால் நம்மளுக்கு தெரியும் ஆதியம் இருபத்தஞ்சாம் மதி இடத்துல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனங்கள் வாசிக்கிறோம் சரியா இப்போ என்னாச்சுன்னா இப்போ நேராக வீட்டுக்கு வராரு வந்து தன் அம்மாட்ட எல்லாம் சொல்லி அப்புறம் அம்மா சொல்படி என்ன பண்ணுறாரு அம்மா சமைச்சு கொடுத்து அந்த சாப்பாடை கொண்டு போய் அப்பாட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் ஒரு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு என்ன ஆசிர்வாங்குறாரு நம்மளுக்கு தெரியும்ல ஆதி ஆம் இருபத்தேழு இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது வசனத்துல நான் உனக்கு வானத்து பணியை கொடுத்து இப்படின்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாசிப்பேன் நம்மளுக்கு நல்லா விஷயம் தெரியும் அதுக்குள்ளே நம்ம டீட்டெலாம் போகணும் அவசியம் இல்லை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாக்கோபு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அவர் புறப்பட்டு போனதுக்கப்புறம் யார் வர்றான் ஏசா உள்ளே வர்றார் உள்ளே வந்தோடனே தன் தகப்பன்ட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு என்னன்னா தன் மனம் கசந்து உரத்த சத்தம் விட்டு அலறானா எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு இப்போ இவனுக்கு மைண்ட் எப்படி இருக்கும் இந்த ஏசாவுக்கு என்னடா என் கூட பிறந்த என் தம்பி அவன் வந்து என்னை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களும் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கோபம் தான் பகையாக அப்படியே வளர ஆரம்பிச்சு இவனுக்கு மட்டும் இல்லை இவனோட சந்ததி ஏதோ ஏதோமியர் அதாவது இந்த ஏசாவுக்கு பேர் தான் ஏதோம் வம்சமே சந்ததி இந்த 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 என்னது ஆக்ரோஷம் அந்த கோபம் வந்து அதிகம் பகை அதிகமாகிட்டே வந்தது யார் சரி மாதிரி சந்ததியோபோட தன்னை ஏமாத்தி இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி பகை வந்து இப்ப இந்த ஏசா மைண்டுக்குள்ள என்ன நினைக்கிறார் பாருங்க ஆதி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாகோபை பகைத்து தன் தகப்பனுக்கா என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இந்த என்ன மைண்ட் நினைக்கிறான் எங்க அப்பா சீக்கிரம் செத்து போயிடுவாரு அப்ப வச்சுக்கிறவன ஒன்னே போடுவேன் எங்க அப்பா யாரும் தண்ணு அப்படின்னு சொல்லிக்குள்ள சொல்லிக்கிட்டான் அப்ப அந்த வஞ்சம் மைண்டுக்குள்ள எதிர் கொலை வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படியே மைண்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கான் இந்த நியூஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து யாக்கோபை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் வாசிக்கலாம் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேகாலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான் இப்ப என்னன்னா உன்னை கொல்லணும் பிளான் பண்ணிட்டு இருக்கா அதனால நீ என்ன பண்ணு நீ ஆறான்ல இருக்கிற உங்கள் மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கியிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு யாக்கோபும் தனது மாமா வீட்டுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து ஏசாவுக்கு கடை தெரிஞ்சு போய் அவர் என்னன்னு சொல்கிறார் பாருங்க ஆதியமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் இப்போ என்னன்னா இந்த ஏசாவே சொல்றார் பாருங்க யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அப்ப பாரு எவ்வளவு கீழ்ப்படிதலோட சொன்னதை கேட்டு அப்படியே ஆறாமுக்கு புறட்டு போயிட்டார் அதே நேரத்தில் இந்த ஏ ஏசா என்ன பண்ணுறாருன்னா தன் தகப்பனு தகப்பனுக்கு இந்த காணாணியர்கிட்ட வந்து பொண்ணு சே பொண்ணு பார்க்கறது அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த ஏசா என்ன பண்ணுறார்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார் வேறொரு பொண்ணை அந்த பெண்ணு யார் அப்படின்றத ஆதியாவம் இருபத்தெட்டாம் மதி ஆறம் ஒன்பதாம் வசனம் ஏசா இஸ்மேடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகிட குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலாத்தியும் விவாகம் பண்ணினார் இப்ப நேரம் எங்க போறாருன்னா இஸ்மவேலோட மகள் கல்யாணம் பண்றார் இஸ்மவேல் யாருன்னா தேவனால் ஒரு நிராகரிக்கப்பட்டவர் ரிஜெக்ட் பண்ணவர் அதாவது வாக்கு தத்தங்களுக்கு இவர் வந்து சம்பந்தம் இல்லாதவர் அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிடுறார் ஸோ பாருங்க அந்த தேவனுடைய வாக்கு தத்தம் ஆபரகா மட்டும் ஈசாக்கு மட்டும்தான் வரணும்னு சொல்லி தேவன் பிளான் பண்ணியிருக்கிறாரு இப்போ என்னாச்சுன்னா இப்போ இஸ்மேவேல் சந்ததியில் போய் ஒரு சம்பந்தம் பண்ணி இப்போ ஒரு குடும்பம் பெருகுது குடும்பம் பெருகி அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க ஆதியம் முப்பத்தி ஆறு ஆறு ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துகள் யாவையும் தான் காணான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகி யாகோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனார் தன் டோட்டலா ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேற தேசத்துக்கு போறார் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஏதோம் யாரு இந்த ஏசா யார் சரி ஏதோம் யாரு யூதா யாருன்னு பார்க்க போறேன் உங்க ரெண்டு பேருக்கு தான் குரோதம் இருந்திருக்கு அதனால இந்த ஏதோம் யாருன்னு ஒரு பேக்ரவுண்டை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ யாகோபி எங்கே போய் செட்டில் ஆகிட்டாருன்னா மாமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டார் லாபானில் இருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த ஏசா வந்து இப்ப என்னன்னா தன் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேற இடத்துக்கு போறார் போய் செட்டில் ஆகிறதுக்காக எங்கே போய் செட்டில் ஆகிறாரு அப்படின்றத எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆதலால் ஏசா மலையில் குடியேறினால் ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர் இந்த ஏதோம் அப்படின்ற இடத்துல போய் செட்டில் ஆயிடுச்சு அதாவது சேயிர் மலையில போய் செட்டில் இந்த இடம் தான் பின்னால ஏதோம் அப்படின்ற பட்டணம் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தா இந்த யாக்கோப் எங்கே போய் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா ஆறாண்டில் போய் செட்டில் ஆகிட்டார் மாமா வீட்டில் மாமா இருக்கிற இடத்துல அதே நேரத்தில் இந்த ஏசை அங்கே போய் செட்டில் ஆகிட்டார்னா ஏதோம் இடத்துல இப்போ ரெண்டு பேரும் வேற வேறு இடத்துல செட்டில் ஆகியாச்சு இப்போ நம்ம ஏதோமை குறித்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏதோ மட்டும் தான் தேவன் ரொம்ப பழிக்கு பழி வாங்கிறதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாரு அதனால் இவங்க குணம் என்ன எதுக்காக இப்படி செஞ்சாங்க அப்படின்னு குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஏதோம் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஏதோம் தேசம் இப்போ எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக சொன்னால் இது செங்கடலுக்கும் சவக்கடல் டெட் சீக்கும் ரெட் சீக்கும் இடையில இந்த ஏதோம் இருக்குது இன்றைக்கி இந்த ஏதோம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த யோர்தானோட தென்மேற்கு பகுதியில் இந்த இடம் இருக்குது இன்னைக்கு இந்த ஏதோம் சரி இது இங்கே போய் தான் இப்போ யார் செட்டிலாக இருக்கா தன் ஃபேமிலியோட இந்த இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஏதோ செட்டில் ஆன இடத்தை குறித்து எப்படிப்பட்ட இடம் எப்படி எந்த மாதிரி லைஃப் இருந்தது அப்படின்றத இறைமையால் ரெஃபர் பண்ணுறாங்க பாங்களா இறைமையா நாற்பத்தி ஒன்பது பதினாறு கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே உன்னால் உன் பயங்கரமும் நிர்வயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விளை பண்ணுவேன் என்று கர்த்த சொல்கிறார் இப்போ அந்த ஏசாவோட குணம் என்னன்னா முதல்ல வாக்கு தத்தத்தை விட்டு புரிஞ்சு போயிட்டாரு அவருக்கு சம்பந்தம் இல்லை அடுத்தது தேவன் ரிஜெக்ட் பண்ண அந்த ஃபேமிலியோட சம்மந்தம் பண்ணிட்டாரு அடுத்தது இவனோட மைண்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா தன் சகோதரன் மேல பயங்கரமான ஒரு பகை அதிகமாகிட்டே இருக்கு இதெல்லாம் அந்த மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போ ஃபேமிலியை செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இவன் எங்கே போய் செட்டில் ஆயிருக்கானா கண்மலை வெடிப்புகளில் போய் வாசம் பண்ணுறானா கண்மலை வெடிப்புன்னா எப்படின்னா பாறைகள் நிறைந்த இடம் அங்கே வந்து யாரும் ஈஸியாக அட்டாக் பண்ணவே முடியாது அடுத்து கண்மலை வெடிப்புகள் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே அடுத்து உன் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கேருந்து உழைப்பு அப்போ வந்து எங்கே செட்டிலாக இருக்கானா ஒரு பெரிய பாறைகள் நிறைந்த இடம் அங்கே வந்து உயர்வான இடத்துல போய் வீட்டை கட்டி இருக்கிறான் அந்த ஃபேமிலியாக அப்போ அவனுக்குள்ள மைண்டு என்னென்னா ரொம்ப உயரமாக வந்து நிற்கிறோம் செட்டிலாக இருக்க நம்ம யாரும் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது எந்த தீங்களும் வராது ரொம்ப சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டுள்ள இருந்துச்சு அப்போ அவன் இருந்த இடம் எதுனால் இதுதான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அகழ்வாராய்ச்சி இடம் பாருங்கள் அவன் இருந்த இடத்த பாருங்கள் புகையிலாவும் பாறைக்கும்ல இந்த இடமெல்லாம் போய் செட்டிலாக இருக்கும் டோட்டல் ஃபேமிலியாக இதை வச்சு தான் இறையமையாகவும் சொல்றாரு உயர்ந்த கண்மலை வெடிப்புகளிலே உங்கள் கூட்டை கட்டி வாசமாக இருக்கிறேன்னு சொல்லி இதை பாருங்க பாருங்கள் இன்னொரு இடமெல்லாம் இதுதான் இந்த ஏதோமியார் இந்த சேயிர் மலையில் இருந்த இடங்கள்ல அதெல்லாம் இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இது பாருங்களேன் அந்த பாறைக்குள்ளேயே குடஞ்சி வீடுகள் மாதிரி செட்டில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு போகிற வழிதான் இது இவங்க குடியிருந்த சேயர் மலைக்கு இது வழியாக போய் அவங்க போய் வீட்டிலையும் செட்டில் ஆகிருக்கிறாங்க அதில் அந்த செட்டில் ஆகிருக்கும் போது இவங்க எப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்குறாங்களாம் இவங்க இப்போ ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க அந்த ஏதோமில் போய் அப்போ என்னென்னா ரொம்ப வந்து இங்கே நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்களாம் எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா இங்கே வந்து செம்பு வெட்டி எடுக்கப்பட்டு ரொம்ப பயன்பாடு அதிகமாக இருந்திருக்கு இதனால் இவங்க நிறைய ஆயுதங்களும் சரி மற்ற சாமானில் அதாவது இந்த மெட்டலில் செய்யக்கூடிய சாமானில் நிறைய செஞ்சு நிறையா எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி நிறையா அது மூலமாக பிஸ்னஸ் பண்ணி நல்ல செல்வ செலிப்பாக இருந்திருக்குறாங்க அது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு துணி வேற கண்டுபிடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இதில் ப்ளூ கலரும் ரெட் கலரும் சம்மந்தப்பட்ட ஒரு நூலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த துணி இதை வந்து இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு வகுப்பில் அதாவது ரொம்ப ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி துணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ ஏதோமியல் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாகவும் இருந்திருக்குறாங்கன்னு சொல்லி இது மூலமாக பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா அதே இடத்துல இன்னொன்று கண்டுபிடிச்ச நூல் அதாவது கயிறு மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்கு அதுவும் இந்த ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல இருந்திருக்கு அந்த காலத்தில் ஏதோ வேர்லேருந்து எடுத்த சாயத்தில் போட்டு இந்த மூவாயிரம் வருஷம்னாலும் அப்படி கெடாமல் அப்படி இருந்திருக்கு இது வந்து என்ன என்ன பார்க்குறோன்னா இதெல்லாம் வந்து அவங்க பயன்பாடில் இருந்திருக்கு ஆக மொத்தம் அவங்க லைஃப் வந்து ரொம்ப செட்டிலாகி எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துருக்கிறாங்க கொஞ்சம் கூட பயமே இல்லை யாரும் நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்திருக்காங்க இது போக இப்போ இவங்களோட தேவன் யார் யார் இருக்கணும் இவங்களோட தகப்பன் ஆப்ரஹாம் வணங்கிய தேவன் ஈசாக்கு வணங்கின தான் இவங்க தேவனை வணங்கியிருக்கணும் இவங்க எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்து காலமாட்டோட தலை இது இதுக்கு பேர் இந்த கடவுளுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா ஹதாத் அப்படின்னு இது யாருன்னா சாலமோன் காலத்தில் சாலமோன் ராஜா வந்து தன் மனைவியில் பிரியப்படுத்துறதுக்காக தேவனுக்கு விரோதமாக போயிட்டாரு அதனால் தேவன் என்ன பண்ணார்னா இந்த ஏதோமியர்லேருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுறார் செலக்ட் பண்ணி அவனுக்கு பேர் ஆதாத் இவரை செலக்ட் பண்ணி இந்த யா சாலமோனுக்கு விரோதமாக அனுப்புகிறார் இந்த ஏதோதை தான் இவங்க ஆதார்த்து சரி இந்த ஆதாது தான் இவங்க வந்து என்னது கடவுளாக வச்சு கும்பிட்றாங்க இது பேர் ஆதார் ஆக மொத்தம் இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தேவனுக்கு உரோதமாக கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க அப்போ தேவனுடைய ஈசாக்கோட பிள்ளைகளாக இருந்து கம்ப்ளீட்டாக அப்படி வலி விலகி வலகி விலகி ரொம்ப தூரமாக போயிட்டாங்க இது இப்படியே நாட்கள் போகுது இப்போ என்னென்னா இந்த யாக்கோபுக்கு தன்னுடைய சகோதரனை பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு என்னதுதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்கள இப்ப என்ன நடக்குது பாருங்க ஆதி அவன் முப்பத்தி ரெண்டு மூணு பின்பு யாக்கோபு ஏதோம் சீமியாகிய செய்ய தேசத்தில் இருக்கிற தன் சகோதரன் ஆகிய இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பி இப்போ ஆளை கூப்பிட்டு என்ன வேண்டாம் சேயர் மலைக்கு போங்க அங்கே எங்களோட அண்ணன் இருக்கிறார் அவர் எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார் போனதுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார் யாக்கோப்ப தன் சகோதரன் வருவான் வருவா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு அதே நேரத்தில் ஒரு பயம் வேற ஏன் பயம்னா அவன் தன்னை கொன்றுவானே ரொம்ப நாள் என் கூட பகையா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறார் தன் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பிரித்து வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு நம்ம அந்த விஷயத்துல போகலை இப்போ என்னன்னா வர்றாரு ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது சகோ சகோதரனை பார்க்கணுன்ட்டு அதே நேரத்தில் பயமும் கூட இருக்குது சில சகோதரன் வந்துடுறார் ஏசா பக்கத்தில் வந்து இவர் என்ன நடக்குது பாருங்கள் ஆதியம் முப்பத்தி மூணு நாள் அப்பொழுது ஏசாய் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ரொம்ப நாள புரிஞ்சிருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சோ அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும்போது தன் தகப்பன் மறிக்கிறார் வாசிக்கலாம் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி நூற்றி வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்பட்டான் அவன் குமார்னாகி ஏசாவும் யாக்கோவும் அவனே அடக்கம் பண்ணினார்கள் ஈசாக்கு இறந்து போயிடுறாரு இப்ப தன் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஏசாவும் யாகோவும் அடக்கம் பண்ணிடுறாங்க ஆனா இந்த ஏசாவோட மைண்ட்ல என்ன இருந்துட்டு இருக்குன்னா ஏற்கனவே பார்த்தோம்ல அத ஞாபகம் வச்சுக்கலாம் ஆதியம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு யாக்கோபை தன் தகப்பன் ஆசிர்வதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி எங்க அப்பா இறப்பாரு இறந்து போன உடனே அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஞ்ச மைண்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறார் இது இது இவருக்கு அப்புறம் இவரு சந்ததிக்கு அந்த சந்ததி சந்ததியா இந்த இந்தோட இந்த பகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா காலங்கள் போகுது பல நூறு ஆண்டுகள் கடந்து போகுது இப்போ யாக்கோப்பு வந்து வயசானதுக்கப்புறம் அவரோட பிள்ளைகள் பன்னிரெண்டு பேரும் வந்து இப்போ எங்க என்னன்னா செட்டில் ஆயிடறாங்க எங்கள் பன்னிரெண்டு கோத்திரமும் இப்போ எகிப்துக்கு வர்றாங்க எகிப்துலருந்து இப்போ மோசு என்ன பண்ணுறாரு அவங்கள கூப்பிட்டுட்டு பிறப்பிட்டு போகிறார் அந்த போகும்போது இவன் எங்க கிராஸ் பண்ணி போனா அந்த ஏதோமின் இருக்கக்கூடிய பார்டரை கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை எங்கன்னா எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டு அந்த வனாந்திர பிரயாணம் வரும்போது இந்த ஏதோமியோட பார்டரை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு போகும்போது என்ன சம்பவம் நடக்குதுன்னு வாசிக்கலாமா என்னாகுமாம் இருபதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினேழாம் வசனம் பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகி இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான் இந்த வசனத்தை நீங்க ஒரு ஒரு சில வாரியங்களை நோட் பண்ண வேண்டியிருக்கு என்னன்னா இப்ப கூட்டு மோசை கூப்பிட்டு போறாரு போகும்போது அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஏதோ ராஜாட்ட போய் ஆள் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் உங்கள் ஊர் வழியாக போகிறோம் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் உங்கள் க்ராஸ் பண்ணி போகிறோம் ஆனால் உங்களுக்கு எந்த இதுவும் தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் உங்கள் வயல் வழியாக போக மாட்டோம் திராட்சை தோட்டங்களை வழியாக போக மாட்டோம் ஒன்றும் போகாமல் எல்லையை கடந்து போகணும் தயவுசெய்து பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு என்ன தெரியுமா உமது சகோதரனாகிய இஸ்ரேல் சொல்லி அனுப்புகிறான்றாரு பாருங்க அப்போ இவர் வந்து தன் சகோதரன் சொன்னால் மனசு இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பட் அவங்க அனுப்புனாங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து வேறு ரூட்டில் போகிறேன் உங்கள் ஏதோ பார்ட்ரு வழியாக தான் போகிறேன் ஆனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்லி அந்த இடத்தும் கூட மென்ஷன் பண்றாருன்னா ராஜபாதை கிங்ஸ் ஹைவேன்னு இருக்கு இந்த பாதை வழியாக போகிறேன் இந்த பாதை வந்து உங்கள் ஏரியா வழியா போகிறதுனால அவங்களுக்கு பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ராஜபாதை வழியா இதுதான் இன்றைக்கி அந்த ராஜபாதை கிங்ஸ் வேன்னு சொல்கிறோம்ல இன்னைக்கு இருக்குது இது இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த கிங்ஸ் ஹைவே இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ரோடெல்லாம் போட்டு பெருசாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்குது அடுத்து இந்த பெர்மிஷன் கேட்ட உடனே இந்த ஏதோ ராஜா என்ன பண்ணார்னா இவ்வளோ தூரம் கேட்குறாங்களே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லாமல் என்ன என்ன ஆகும் இருபது பதினெட்டு அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் போகவே கூடாது திரும்பவும் ஒரு என்ன பாருங்க அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரேயம் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள்

இப்படி ஏதும் தன் எல்லை வழியாய் கடந்து போக முடியும் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை ஏசாட்ட இருந்த அந்த பகை சந்ததி சந்ததியா வந்து இன்னைக்கும் அதே பகை அந்த வஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் பழி தீக்கணும் பழி தீக்கணும்னு சொல்லி அந்த வஞ்சம் யாருக்கு வேணாலும் உதவி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லி அந்த மஞ்சம் வச்சிட்ருக்குறாங்க இப்போ இடத்த இவங்க போகிறதுக்கு அலோவ் பண்ணலை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த சோப் லைன் இருக்குல்ல அது வழி போயிருக்கணும் பட் அவங்க அனுமதிக்காதனால சுற்றி போக வேண்டியிருக்கு சுற்றி போயிட்டாங்க ஆனாலும் ஒன்றுமே எதிர்த்து பேசலை சண்டை போடலை ஒன்றுமே பண்ணல பட் ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி போக வேண்டியிருந்தது ஆனால் ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டாங்களாம் என்ன ஆகும் இருபத்தி ஒன்று நாளில் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாகிட்டாங்களாம் சரி இப்போ நம்மளுக்கு கேள்வி வரணும் ஏன் கொஞ்சம் கூட எதிர்த்து போகலை அவங்க எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்க்குறோம் ஆறு லட்சம் புருஷர்கள் இருந்திருக்கிறாங்க இப்போ எதிர்த்து சண்டை போட்டிருக்கலாம்ல ஏன் அவங்க சண்டை போடலை தனக்குன்னு ஏன் சண்டை போட்டு தைரியமாக போயிருக்கலாமே போகலை அவங்க ஏன் காரணம் என்னென்னா அது ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கிறாங்க அந்த யாக்கோப்பு என்ன வார்த்தை தெரியுமா அது உபாகமம் இருபத்தி மூணு ஏழு ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன் ஏதோமியனை அருவருக்காத அவன் உன் சகோதரன் இந்த ஒரு காரணத்தினால அவங்க எடுத்து போகல சண்டை போடல ஒன்றும் பண்ணல இன்னொரு காரியமும் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாராச்சும் விரோதமா வந்தா நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது தேவன் பார்த்துக்குவாரோ அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்திருக்கு ஏன்னா வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம்ல எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பழி வாங்குதல் எனக்குரியது செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தீர்ப்பார் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப பழி வாங்குற தேவன் பழி வாங்கிடுவாரு நம்ம ஒன்று பழி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிட்டாங்க தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு ரொம்ப அமைதியாக போயிருக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த குரோதம் மைண்டுக்குள்ள அதிகமாயிட்டே போகுது போகும்போது அடுத்து என்ன நடக்குது பாருங்க பாருங்கல் இருபத்தஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கத்திராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோ யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் இப்போ உங்களுக்கு இந்த குரோதம் அதிகமாயிட்ட போகுது பகை அதிகமாயிட்ட போகுது ஆனால் இங்கே ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏதோ யூதா வம்சத்தாரிடத்தில் அவங்க ரொம்ப நாளாக வச்சு தந்த குரோதத்தை பழி வாங்கி பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்களாம் இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணும் எங்க பழி வாங்கினாங்க எப்போ பழி வாங்கினாங்க எப்படி பழி வாங்கினாங்க தெரியல அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஒன்றும் இப்படி பழி வாங்கினதுனால இப்போ தேவன் என்ன சொல்கிறாராம் எஸ்ஐ கேள் இருபத்தஞ்சு பதினாலு நான் இஸ்ரமியல் என் ஜனத்தின் கையினால் ஏதோ இடத்தில் பழி வாங்குவேன் அவர்கள் என் கோபத்தின் படியும் என் உக்கரத்தின் படியும் ஏதோ முக்கு செய்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அந்த ஏதுமே அறிந்து கொள்வார்கள் சொல்லி இங்க சொல்றார் இப்ப தேவனுக்கு இப்ப பயங்கரமான கோபம் வந்துருச்சு எதுனால ஏதோமியர் மேல காரணம் இந்த யூதா வம்சத்தார் இந்த இஸ்ரேலர்கள் இந்த இஸ்ரேலு மேல இவங்க இவ்வளவு தூரம் கொடுமை பண்ணதுனால இந்த வஞ்சம் தீர்த்து எங்க பழி வாங்கியிருக்காங்க எங்கே வாங்கினான்னு தெரியல அதை பார்ப்போம் ஆனா இதுக்கு இந்த என்ன பழி வாங்கினான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தேவன் இந்த யூதா சார்பாக ஏதோ மட்டும் பழி வாங்குறாரு நான் அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் எஸ்ஐக்கள் முப்பத்தஞ்சு மூணு நாலு வசனங்கள் அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராயி ஆண்டவர் உரைக்கிறார் செய்யர் மலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாலும் அவாந்திர நான் உனக்கு விரோதமாக வந்து தேவன் சொல்றார் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்திர வழியாக்குவேன்னு சொல்லிட்டு நீ பாழாய் போவாய் அப்படின்றார் அப்ப தேவன் பாரு எவ்வளவு ஒரு கோபத்தோட இருக்காரு பாருங்க இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் இசைக்கே இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன் செய்யிர் மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அப்ப தேவன் வந்து பயங்கரமான கோபத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறாரு இதே அவருடைய கோபத்தை இயேசாய கூட சொல்றார் பாருங்க முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் என் பட்டயம் வரி கொண்டது இப்ப அந்த ஏதோ யார் மேல கோபமா இருந்தாங்க யூதா மேல வம்சத்து மேல ஆனா இப்ப தேவன் என்ன சொல்றாரு இந்த வம்சத்துக்காக இவர் யுத்தம் செய்றார் என் பட்டயம் வரி கொண்டது இதோ ஏதோமின் மேலும் என் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் அப்படின்றார் இப்ப இதே காரியங்களை குறிச்சு ஆமோஸ்ல சொல்லும் சொல்றாரு அதுல இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு எதுனா இவங்க எப்படி என்ன பழி வாங்கினாங்க அப்படின்றத ஆமோஸ் ஒன்னாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் மேலும் ஏதோமுடைய மூன்று பாதங்கள் நிமித்தமும் நாலு பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன் அவன் தன் சகோதரனை பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி கோபத்தினாலே பீதி போட்டு இப்ப என்ன தன் தன் தொடர்ந்து மனதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா எங்கேயோ இவங்க இந்த ஏதோமியர் வந்து இந்த யூதா வம்சத்தார பட்டயத்தோட தொடர்ந்து போய் மனசு இறக்கம் இல்லாம அவங்களை ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி ஆமாம் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்குறாரு அப்படின்னா இப்ப நம்ம என்ன தெரியணும் இப்போ இந்த ஏதோமியரை பழி வாங்குறது குறித்து தேவன் எங்கெங்கெல்லாம் சொல்லி ஏசைக்கே சொல்கிறாரு ஏசையால் சொல்கிறாரு ஆமோசலையும் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா எங்கே பழி வாங்கினாரு எப்படி பழி வாங்கினார்ன்னு நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது இந்த ஏதோமியர் எங்க எப்படி இந்த யூதாவம்சத்தாரை தனது குரோதத்தை தீர்த்தாங்கன்னு தெரியணும் ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எங்கே அப்போ பார்க்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் எங்கே சொல்லியிருக்குன்னா ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது அது என்ன புத்தகம் யாம் இருக்கா நம்மளுக்கு எங்கே அப்படின்னா உபதியா தான் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லியிருக்கு இந்த உபதியாவை குறித்து பார்க்கும்போது இதில் வந்து மொத்தம் இருபத்தி ஒரு வசனங்கள் இருக்குது இது ஒரே வரிசையாக ஆட்ராக இல்லை மூணு பாகமாக பிரிக்கலாம் இதை எப்படி அப்படின்னா மு முதல்ல ஒன்றாம் வசனத்துலேருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் என்னென்னா தேவன் ஏதோமியரை எப்படி பழி வாங்கினார் அப்படின் இருக்கு பத்தாம் வசனத்துலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் இந்த ஏதோமியர் இந்த இஸ்ரேலர்களை எப்படி தன் குரோதத்தை பணி தீர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது பதினேழாம் வசனத்துலேருந்து இருபத்தோறாம் வசனம் வரைக்கும் தேவன் இதெல்லாம் பழி தீர்த்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த இடத்த ஜனங்களை அந்த யூதா வம்சத்தார ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த மூணு பாகமாக பிரிச்சிருக்கு அப்போ முதல் பாட்டு என்னன்னா தேவன் எப்படி உங்களை பழி வாங்கினார் ரெண்டாவது பாட்டு இந்த ஏது மாதிரி எப்படி இஸ்ரேலர்களை குரோதம் தீர்த்தாங்க மூணாவது பாட்டு வந்து எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிச்சார் இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த உபதியா ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தான் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அவருடைய தேவன் எப்படி பழி வாங்குறார் அப்படின்ற சம்பவத்தை பார்க்கலாம் வாசிக்கலாம் ஒன்னாம் வசனம் ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமே குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளை ஏதோமை குறித்து என்ன என்ன சொல்றாருனா ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வாங்க போவோம் அப்படின்னு சொல்றார் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு அவர் கொடுக்கற அந்த பழிக்கு பழி எங்க வரைக்கும் இருக்குன்னா பத்தாம் வசனம் வரைக்கும் இருக்கு அந்த பத்தாம் வசனத்துல என்ன சொல்றாரு வாசிக்கலாம் நீ உன் சகோதரன் ஆகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் அப்படின்ட்டார் அப்ப கம்ப்ளீட்டா நீ சங்கரிக்கப்பட்டு போயிருவனு சொல்லி இந்த ஏதோ வம்சத்தார குறிச்சு சொல்றாரு சொல்லிட்டு இப்ப நம்ம இதுதான் தேவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் பழிவாங்குதல் இப்ப நம்ம என்ன தெரியணும்னா இந்த ஏதோமியர் இஸ்ரேலர்களை எப்படி தன் குரோதத்தை தீர்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசுலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய் இங்க வசனத்தை நல்லா நீ கூர்ந்து கவனிக்கணும் நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அப்ப என்ன எதுக்கோ எதிர்த்து நின்று அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் அவனா யாருன்னா இந்த இஸ்ரேலர்கள் அப்போ அவன் இஸ்ரேலை சிறைபிடிச்சு போனது இவங்க இல்லை அந்நியர்ன்னு சொல்லியிருக்கு அந்த நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களை போல ஒருவனாய் இருந்தாய் அவர் என்ன சொல்கிறனா அந்நியர் அவங்க வந்து இந்த இஸ்ரேலை சிறைபிடித்து போனாங்களாம் போகும்போது இவனும் அவனுக்கு உடையே இருந்திருக்கிறாங்க கூட இருந்து அந்த அந்நியருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய காரியங்களை எதுக்குன்னா இவங்களை இஸ்ரேலில் சிறைப்படுத்தி போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் யார் அந்த அந்நியர் இவங்க தான் இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்படுத்தி போனாங்க யார் நமக்கு நல்லாவே தெரியும் பாபிலோன் ராஜா நேபாத் நேச்சரும் சிறைப்படுத்தி போனார் சிறைப்பிடித்து போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏதுமே ரொம்ப நாள் ஒரு வஞ்சம் வச்சிட்ருக்காங்க எப்படியாச்சும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பணிதீக்கணும்னு சொல்லி இவங்க நல்ல நியூஸ் வருது இந்த பாபிலோன் ராஜா வந்து இந்த இஸ்ரேல் மேலே ப படம் எடுத்து வரப்போகிறார் அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டு போகிறாருன்னு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த மாரி நேராக போயிட்டாங்க பாபிலோன்ட்டு போய் கம்ப்ளீட்டாக பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த இஸ்ரேலில் நீ எப்படி வந்தால் பிடிக்கலாம் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் நீங்கள் கொள்ளை கொள்ளையடிக்கலாம் எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்து கம்ப்ளீட்டா பிளான் போட்டாங்க பிளான் போட்டுட்டு எல்லா நியூஸையும் இப்போ யார் வர்றா இந்த நேபாத் நேச்சர் படையோட வர்றார் எரிசிலேமுக்கு வரும்போது என்ன நடக்குது பார்க்கலாமா உபதியா ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் வசனம் என் மக்கள் துன்புற்ற நாளில் அவருடைய வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்களின் அழிவை குறித்து மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருள்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும் அவர்களுள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழிச்சந்துகளில் பதுங்கீராது இருந்திருக்க வேண்டும் அவர்கள் துயருற்ற நாளில் அவர்களில் எஞ்சியோரை காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும் இந்த வசனம் திருவிழத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இது நம்ம தமிழ் வைபில் வந்து கரெக்டாக தெளிவா அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாதனால அந்த வசனத்துல போட்டிருக்கு இது என்னன்னா இந்த பாபிலோன் ராஜா படையெடுத்து வரும்போது இந்த ஏதோ மேல் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை குறித்து சொல்லும்போது என் மக்கள் துன்பற்ற நாளில் அவள் வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும் அதாவது என் மக்கள் யார் சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த பாபிலோன் ஜனங்கள் ராஜானால் துன்பு துன்புறுத்தப்படும் போது இவங்க என்ன பண்ணியிருக்க கூடாதான் வாயில்களுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும் அதாவது இவங்க இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே எருசிலேம்களும் நுழையாமல் இருந்திருக்கணும் ஆனால் நுழைஞ்சிட்டிங்க அடுத்தது அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்கள் அழிவை குறித்து மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும் அப்போ இந்த பாகுலோன் ராஜானால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்படும் போது போது இவங்க என்ன பண்ணிருக்கணும் சந்தோஷம் அடையாமல் இருந்திருக்கணுமா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருள்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும் பாருங்க இந்த பாபிலோன் ராஜா எரு சிலேயமாக கொள்ளையட்டு இருக்காரு அந்த டைம் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க இவங்களும் இருக்கிறாங்க இவங்க அது மாத்திரம் இல்லாம அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவர்கள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழி சந்திகளில் பதுங்கீராது இருந்திருக்க வேண்டும் அவங்க பதுங்கி அவங்க பாய்பிலும் ராஜா வந்து விரட்டிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க இஸ்ரோல் ஜனங்கள் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க சந்து அங்கங்கெல்லாம் நின்று தப்பிச்சு ஓடுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிடிச்சி வெட்டி வீழ்த்திருக்கிறாங்க அடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அவள் துயரற்ற நாளில் அவள் எஞ்சியோரை காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும் வெட்டி வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் அவங்க பாய்பிலன் ராஜிட்ட காமிச்சிருக்கான் இந்த இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் பிடிங்க பிடிங்க அவனை கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா நினச்சி பாருங்கள்லாம் யார் தன்னுடைய சகோதரன் சகோதரன் கூட நினச்சி பார்க்காம தன் அந்நிய தேசத்தான்ட்டு ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களும் கொலை பண்ணியிருக்கிறாங்க இவங்களும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அவங்க உபத்திரவப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் பண்ணலை அதுக்கு எதிர்த்து போகலை சண்டை போடல ஒன்றும் இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க இதுதான் தேவோட பாரு ரொம்ப கோபமாக இருந்திருக்கு தப்பிச்சு போகவே விட விடலை அவங்கள ஆக்சுவலாக பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாபிலோன் ராஜா கிழக்கு பயிலேருந்து நேராக வர்றாரு எங்கன்னா அந்த ஐப்ராத் நதி கரையோரமாக வந்து அங்கேருந்து அந்த வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வராரு எருசுலேமுக்கு அதாவது அவங்க வரக்கூடிய டைரக்ஷன் வரும்போது இந்த எருசுலேமுக்கில் வந்து இவங்களை வந்து பிடிக்க வரும்போது இந்த எருசுலேம் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எங்கே ஓடுறாங்கன்னா நேராக தெற்கு நோக்கி தான் ஓடணும் ஏன்னா ராஜா எங்கேருந்து வர்றாருன்னு வடக்குலேருந்து விரட்டிட்டு வர்றாரு இவங்க தெற்கு நோக்கி தப்பிச்சு ஓடுறதுக்க ஓடுறாங்க ஓடும்போது யாருன்னா தெற்கில் யார் இருக்கா ஏதோ ஏதோமையல் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவங்கள எதிர்த்து போகிறாங்க எதிர்த்து அவங்கள விரட்டி உள்ளே கொண்டு போகிறாங்க தப்பிக்கோ விடலை கொஞ்சம் கூட சகோதரன் பார்க்காம என்ன பண்ணாங்க தெரியுமா கம்ப்ளீட்டாக ரோடை பிளாக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் பிடிச்சி அவங்கள வந்து தப்பிச்சு பண்ண ஒரு ஆளை எல்லாம் வெட்டி கொ கொண்டுட்டாங்க சொந்த சகோதரன் கூட பார்க்கல அவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ரொம்ப கொடுமையாக பண்ணிருக்கிறாங்க எதுனா இத்தனை வருஷமா சந்ததி சந்ததியாக மனசுக்குள்ளே வச்சிருந்த வஞ்சத்தை பார்த்து குரோதத்தை பழுதித்து முடிச்சிட்டாங்க இதுக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கிறாங்க இப்போ இதை பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக இஸ்ரேல் ஜனங்க ஒன்றுமே பண்ணல ஆனால் தேவன் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா பழி வாங்குதல் என்னுடையது அப்படின்றார் இப்ப தேவன் தாண்டி பழி வாங்குதல் ஆரம்பிக்கிறார் இப்பதான் பழிக்கு பழி இந்த செஞ்ச பழிக்கு தேவன் பழி வாங்குறார் இந்த பழி வாங்குதலை குறித்து பாசிக்கலாம் உபதியா ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்துடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் நீ செய்தபடியே உணக்கம் செய்யப்படும் என்ன செஞ்சையோ என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் வெட்டி விற்றுனாங்க பொருள்லாம் கொள்ளையடிச்சாங்க அவங்க சாகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது அப்படியே உணக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவங்க மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறாங்க என்னை யாரும் அசைக்க முடியாது நான் இருக்கிற இடம் அப்படி யாருமே ஒன்று சண்டை போட முடியாது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க ஒன்பதியா ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விளத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது நான் ரொம்ப உயரத்துல இருக்கிறேன் நான் வந்து கண்மலையில் வெடிப்பில் உட்காந்துட்டு இருக்கிறேன் என்னை அசைக்க முடியாது ரொம்ப உயரத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு அகந்தியா இருந்தீங்கள அதனால என்ன சொல்றாரு நாலாம் வசனம் நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்துல இருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்த சொல்கிறார் நீ எவ்வளவு உயரமா போய் வீட்டை கட்டினாலும் உன்னை மேல இருந்து கீழே தள்ளுவேன் காரணம் என் பிள்ளைகளை நீ வந்து பழிதித்து இருக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு இதே வசனத்தை எங்க சொல்ல திரும்ப எரேமியால ரெஃபர் பண்றாரு எரேமியா நாற்பத்தி ஒன்பது பதினாறு கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் இதே வசந்த எவ்வளவு தூரம் உயரமா போயிருக்கிற என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அகந்தியா இருந்த இல்ல உன்னுடைய அகந்தைய மோசம் போக்கிருச்சு நீ எவ்வளவு தூரம் போனாலும் அங்க இருந்து உன்னை விளத்தள்ளுவேன் சொல்லிட்டு

யார் இந்த புத்திமான்கள்னா இவங்க தான் போய் பாபின் வந்து பிளான் போட்டு கொடுத்தவங்க இப்படி போங்க இப்படி போனேன்னா கொல்லலாம் இப்படி போனால் கேப்சர் பண்ணலாம் இங்கெங்க எந்தெந்த பொக்கேஷன் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பிளான் போட்டு கொடுத்தவங்க அவங்கள கொல்லுவேன்னு சொல்லிட்டார் முதல்ல சொல்லிட்டு இப்போ தேவன் எப்படி பழி வாங்குறார் பாருங்க ஏழாம் வசதி உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரைத்து விட்டார்கள் உன்னோடு இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை இப்ப என்னன்னா நீ எப்படி செஞ்சையோ அதே மாதிரி உனக்கு நடக்கும் சொன்னார் இப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த பாபிலோன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்களை ஏதோமியரில் ஒருத்தனை கூட விடலை கம்ப்ளீட்டாக அவங்கள அடித்து காலி பண்ணிட்டார் அதுதான் சொல்கிறாரு உன்னோடு உடன்படிக்கை உன்னோடுன்னு யாரை சொல்வாருன்னா அந்த ஏதோமியரை உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் யார் இந்த எல்லா மனுஷனும் இந்த பாபிலோனியர் அந்த பாபிலோனியர்களை உடன்படிக்க போட்ட அவங்களே உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டுறாங்க உன்னோட சமாதானமாக இருந்த மனுஷர் யார் அவங்க அந்த பாபிலோன் சமாதானமாக இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தால் அதாவது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இவங்க பாபிலோனியர்கள் எங்களுக்கு போட்டு கொடுத்த பிளான் படியே இவங்களையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க ஒருத்தரும் கூட விடலை இவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு செஞ்சாங்க செஞ்சது யார் தேவன் பழிக்கு பழி வாங்கினார் கம்ப்ளீட்டாக ஒருத்தன கூட விடலை கூட அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட தப்பி கூடாம சந்தி முக்கில் எல்லா பக்கமும் நின்று வெட்டினாங்கல்ல அதே மாதிரி ஒருத்தனு கூட பண்ணாமல் மிகப்பெரிய சங்காரம் அவங்களுக்கு நடந்தது தேவன் செஞ்சார் யாரை வச்சு பாகுலோனிகளை வச்சேவும் அவங்களை கம்ப்ளீட்டாக கொலை பண்ணார் இதத்தான் வாசிக்கிறோம் உபதிய ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய் திருடராயிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாயிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ திராட்சை பழங்களை அரிக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ இங்க என்ன சொல்றா நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய் திருடராயிலும் ராத்திரியிலே கொள்ளையடிக்கிறாய் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ என்ன சொல்லார்னா திருடங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு விட்டுட்டு போவாங்க அதே மாதிரி திராட்சை பழங்கள் அறுக்கள் அறுவடை செய்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பழங்கள் விட்டுட்டு போவாங்க ஆனால் இவங்களை ஏசாவும் இருக்காங்கல்ல இந்த ஏதோமியர்கள் இவங்களை கம்ப்ளீட்டா கொஞ்சம் கூட விட்டு விடாம ஒருத்தனை கூட விடாம ஒரு பொருளை கூட விடாம கம்ப்ளீட்டா கொள்ளையடிச்சிருவாங்கன்றார் ஆறாம் வசனம் உபதியா ஒன்னு ஆறு ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தமிழ்ல இருக்குல்ல இதே வசனத்தை திருவெழுத்து படிச்சு பாருங்க ஏசாய் எவ்வளவாய் கொள்ளையடிக்கப்பட்டான் மறைத்து வைக்கப்பட்ட அவனுடைய கருவூலங்கள் சூறையாடப்பட்டன இவன் என்ன பண்ணாங்களோ இவன் எப்படி இந்த இஸ்ரேலர்களுடைய எல்லாம் கொள்ளையடித்தாங்க அவங்களை கொன்னது மட்டும் இல்லாம இல்லாமல் அவங்க பொருளையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அதே மாதிரி இவங்களை கொன்னது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட எல்லா பொருள்லையும் கம்ப்ளீட்டாக கொள்ளையடிச்சு போயிட்டாங்க யாரு பாபிலோனியர்கள் இப்படி தான் தேவன் பழிக்கு பழி வாங்கியிருக்காரு இந்த ஏதோமியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தாங்க பழி தீர்த்தாங்க ஆனால் இந்த இஸ்ரேலர்கள் ஒன்றுமே பதில் செய்யலை காரணம் தேவன் பார்த்துக்குவார்ன்றார் அமைதியாக இருந்தாங்க அதே மாதிரி தேவன் பழி அந்த பழி தீக்கும்போது ஒருத்தரும் கூட முன்னாடி நிற்க முடியல கம்ப்ளீட்டாக இல்லை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணிட்டார் இதுதான் தேவன் பழி வாங்கினது என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நடந்து முடிஞ்சு இதுதான் நடந்த சம்பவம் இதுதான் வேதத்தில் ஆகிருக்கு எதுக்காக இந்த தேவன் இதை வேதத்தில் பதி பதியாக அனுமதிச்சிருக்கிறார் பதிச்சுருக்கிறார் இதோட அர்த்தம் என்ன இதுக்குள்ள என்ன சத்தியம் மறைச்சு வச்சிருக்கிறார்ன்றதை நம்மளுக்கு வத வழக்கம் வாசிக்கிற வசனம் ரோமர் பதினஞ்சு நாளில் முன்பு எழுதப்பட்டவையில் நம்மளுக்கு ஒரு போதனையா இருக்குன்னு இருக்கு சரி இதுல என்ன போதனை இருக்கு இதுல என்ன ரகசியங்களை தேன் மறைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுக்கு பார்க்குறோம் இந்த உபதியா ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம் உபதியாவின் தரிசனம் கர்த்தராகி ஆண்டவர் ஏதோமே குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எலும்பவும் வாருங்கள் என்று அறிவிக்க சனாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கத்த சொல்ல கேட்டோம் இங்க ஒரு குரூப்பை பத்தி பேசுறாரு ஏதோமியர் ஏதோயர் குறிச்சுறாரு அதே மாதிரி கீழ இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன் நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் இவங்க யாருன்னு இஸ்ரேலர் அப்ப ரெண்டு குரூப் பத்தி பேசிட்டு இருக்க ஏதோ ஒரு குரூப்ப பேசுறாரு இஸ்ரேலுன்ற ரெண்டு இன்னொரு குரூப் இருக்கு இப்போ இந்த ஏதோமியார் வந்து இவங்க மைண்ட் என்னது எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தது மூன்றாம் வசனம் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விளக்கள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை பண்ண யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு குரூப் இருக்காங்களாம் அவங்களும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நான் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கோம் எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களாம் அந்த குரூப் யாரும் ஏதோ மாதிரி ஒரு குரூப் இருக்காங்களாம் அவங்க யார் யாருக்கும் யெஸ் பண்ண முடியுதா யாருன்றத வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே என்ன சொல்ல போறான் ராஜஸ்திரியா விட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து எனக்கு ஒரு துக்கம் இருக்காது ஒண்ணுமே ஒன்னு பண்ண முடியாது எப்படி இந்த ஏதோமிய சொன்னாங்களோ என்னை யாரும் அசைக்க முடியாது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறேன் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்களாம் யார் இது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கிறிஸ்து பாடத்தில் பார்த்துருக்குறோம் யார் இவங்க பெயர் சபைகள் இன்னைக்கு பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க யாரும் ஒன்று அசைக்க முடியாதுன்ற சொல்கிறாங்களா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் சிட்டி நடுவில் இருக்கிறது யாரோட சொத்து எல்லாமே அவங்க தான் அப்போ இந்த ஏதோம் யாருக்கு அடையாளம்ங்க சொல்லப்படுதுன்னா பெயர் சபைகள் அப்போ ஏதோம் யாருக்குன்னா பெயர் சபைகள் அப்போ இவங்க யாருக்கு விரோதமாக இருந்தாங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்தாங்க அந்த இஸ்ரேல் யாருக்கு அடையாளம் ஆவிக்குரிய இஸ்ரேலராக தான் நம்ம அப்போ நம்மளுக்கு விரோதமாக நம்ம மேலே குரோதம் தீர்க்கறதுக்காக யார் இருந்தால் ஏதோ இருந்துகிட்டு இருக்காங்களாம் சரி இப்போ இந்த ஏதாவும் வந்து யாரு ஏசா இந்த ஏசா வந்து யாக்கோபுக்கு யார் சகோதரன் அப்படின்னு அந்த பெயர் சபையில் இருக்கிறவங்க அந்த பாபிலோனியர்கள் வந்து நம்மளுக்கு சகோதரர்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம் சகோதரர்கள் அவங்க ஆமாம் சகோதரர்கள் தான் வசனம் வாசிக்கலாமா ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களா இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் அப்ப பிரிந்து போயிட்டாங்க சகோதரர்கள் தான் பிரிந்து போயிட்டாங்க எப்படி இந்த ஏசாவும் யாக்கோப்பும் சகோதரர்கள் தான் நாம் அண்ணனும் இல்லை நீ தம்பியும் இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போனாங்க அப்போ யார் நம்ம சகோதரர்கள் தான் அவங்க எப்படி எதுக்காக எது நிமித்தம் பிரிஞ்சாங்கன்னா கூலின் நிமித்தம் பிரிஞ்சாங்க இந்த சகோதரர்கள் சத்தியத்தின் நிமித்தம் பிரிஞ்சு போனாங்க சரி அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஏதோ எந்த கவர்மெண்ட்டோட அப் வச்சு இந்த இசைல கொடுமைப்படுத்தினாங்க பாபிலோன் கவர்மெண்ட்டுன்னு வச்சுருந்தாங்க இஸ்ரேலர்களை கொடுமைப்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த பெயர் சபை எனப்படும் பாபிலோன் யாரை கொடுமைப்படுத்தினாங்க அந்த பார்த்தோம்ல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் உண்மையான பரிசுத்தவான்கள் கொடுமைப்படுத்தினாங்க எந்த கவர்மெண்ட்டோட டைப் வச்சுருந்தாங்க இவங்க ரோம பேரரசோட டைப் வச்சு உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை கொடுமைப்படுத்தினாங்க இல்லையா அந்த வசனம் தானியல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் கூட வாசிக்கலாம் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் எவ்வளவு காலம் பார்த்தோம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான் எவ்வளவு காலம்னா ஆயிரத்தி வருடங்கள் ஒடுக்குவான் அதாவது இந்த ஏதோமியர் என்று சொல்லப்படும் இந்த பாபிலோனியர் வந்து உண்மையான பரிசுத்தவான்களை ஒடுக்குனாங்க அவங்க எப்படி பாபிலோன் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்படுத்தி டையப் வச்சு இவங்களை ஒடுக்குனாங்களோ அதே மாதிரி இந்த பாபிலோன் வந்து ரோமன் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வச்சு இந்த உண்மையான பரிசுத்தவான்களை ஒடுக்குனாங்க பாருங்கள் எப்படி பேரலாக வந்துட்டுருக்கு பாருங்கள் அடுத்தது இந்த இவங்க என்ன பண்ணாங்க தப்பிச்சு ஓடின எல்லாரையும் வெட்டி கொண்டாங்கள்ல உபதியம் ஒன்னா மதியம் பதினாலாம் வருஷத்துல எங்க வழி சந்துகளில் எங்கெல்லாம் அதே மாதிரி இந்த வெளிப்படுத்தின பதினெட்டு இருபத்தி நாலு தீர்க்க தரிசியனுடைய ரத்தமும் பரிசுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார் அவங்க எப்படி வெட்டி ரத்தம் சிந்தினாங்களோ அதே மாதிரி இந்த பாபிலோனியர்களும் உண்மையாடு பரிசுத்தவான்களில் வெட்டி ரத்தத்தை கீழே சிந்த விட்டாங்க இதனால அன்றைக்கி ஏதோ மீர் மேலே தேவன் எப்படி பழி வாங்கினார் அதே மாதிரி இவங்களையும் பழி வாங்க போகிறார் உபதியாக ஒன்று பத்தில் வாசிக்கிறோம்ல நீ மூற்றெலுமே சங்கரிக்கப்பட்டு போவாய் எப்படி கொள்ளை அடிக்கிற திருட வந்து திருடிட்டு கொஞ்சமாச்சு விட்டுட்டு போவான் திராட்சை கொலையை ப அறுவடை செய்கிற கொஞ்சமாச்சு திராட்சை கொலையை விட்டுட்டு போவான் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒன்று கொள்ளையடிச்சு ஒரு கருவூலம் அதாவது ட்ரெஷரியில் சேர்த்து வச்சுருக்காங்களாம் அதை எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே கம்ப்ளீட்டாக சூறையாட வச்சார் இல்லையா அதே மாதிரி இவங்களை செய்ய போறாராம் வெளிப்படுத்த பதினெட்டு ரெண்டு அவன் பலத்தை சத்தமிட்டு மகாபாகிலோன் விழுந்தது விழுந்தது அது பெய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவியுடைய காவல் வீடு அவங்களை எப்படி அந்த ஏழுமலை மேல கம்ப்ளீட்டாக ஒளிஞ்சிருவேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சங்காரம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பாபிலோனையும் அடிக்கப்படுற பாபிலோன் மட்டுமா பாபிலோன் குமாரத்தின் தானே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனம் பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவா பாபிலோனையும் பாபிலோன் குமாரத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டா அழிக்க போறார் தேவன் பழிக்கு பழி வாங்க போறார் தன்னுடைய பரிசுத்தவான இத்தனை கொடுமை பண்ணவங்கள பழி வாங்க போறார் எப்ப பழி வாங்குவாரு வாசிக்கலாம் ரெண்டு தசுன்கிற ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் வந்துட்டாரு இன்னும் கொஞ்ச காலத்துல நாசம் பண்ணப் போறார் கம்ப்ளீட்டா சங்காரம் பண்ணார் எப்படி இந்த ஏது சங்காரம் பண்ணாரோ அதே மாதிரி கொஞ்சம் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டா சூறையாட போறாரு இவங்களை சீக்கிரமா செய்யப் போறாரு வசன வெளி பதினெட்டு பத்துல வாசிக்கலாம் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து பலமான பட்டணமே ஒரே நாளில் உனக்கு வந்தது அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்து கொஞ்சம் கூட நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சம்பவம் இந்த பூமியில் நடக்க போது யாரும் இந்த பாபில கம்ப்ளீட்டாக அழிக்க போகிறார் அதனால தான் என்ன சொன்னார் அவளை விட்டு வெளியே வாருங்கள்னு சொன்னார் எல்லோரும் வெளியே வந்துட்டோம் சந்தோஷம் ஏன்னா அந்த சங்காரத்துலேருந்து நம்மளை தப்பிச்சாச்சு ஆனால் இன்னும் அடுத்த சம்பவம் நடக்குதான் என்ன தெரியுமே வெளியே வந்தாலும் இன்னும் விடலை நம்மளை வெளிப்படுத்தும் விசேஷம் பனிரெண்டாம் பதினேழாம் வசனம் அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று சந்ததியான மற்றொடனே யுத்தம் பண்ணப்பட்ட சந்ததி யாரு நாம தான் நம்ம கூட யுத்தம் பண்ண போயிருக்கோம் அப்போ இன்னும் அந்த குரோதம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி எப்படி இந்த நம்மோட யுத்தம் பண்ணுது அப்படின்னா இந்த பாபிலோனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் தேவன் வேஷிகள் வேஷின்னு வச்சிருக்கிறாரு இந்த வேசி வந்து தேவன் வந்து விரும்புவாரா வேசினா யார் அருவறுக்கக்கூடியவர்கள் இப்போ சத்தியத்தை அந்த பாபிலோன் வந்து வெளியே வந்தாச்சு வெளியே வந்தாலும் நமக்குள்ளேயும் இந்த மாதிரி வேசி இருக்கிறாங்களாம் வேசினா என்ன அர்த்தம்னா பார்க்க போகிறோம் அதை இந்த வேசி மேலே தேவன் எப்படி கோபுரம் ஆக்ரோஷமாக வந்து கோபமாக இருந்து சங்காரம் பண்ணாரோ அதே மாதிரி சத்தியத்துக்குள்ளே அப்புறம் சில வேசி இருக்கிறாங்களாம் அவங்க மேலும் கண்டிப்பாக தேவன் கோபம் தீர்க்க போகிறார் ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல நம்மளுக்குள்ளேயும் இருக்காங்களா வேசி யார் தெரியுமா அவங்க யா நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் விபச்சாரரே விபச்சாரிகளே ஞான சொல்றாரு அங்க வேசி சொன்ன மாதிரி விபசாரரே விபசாரிகளை விபசாரிகள் தெரியுமா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கராய் இருக்கிறான் ஆஹ் உபசாரரே உபசாரிகளுக்கு வந்து தேவனுக்கு பயங்கனா இருக்கிறான் யார் இந்த உபசாரி உபசாரிகள்ன்றார் யாரெல்லாம் உலக சிநேகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேர் வந்து என்னது உபச்சாரரே உபசாரிகள் அன்னைக்கு அந்த அந்த வேசியின் மேலே தேவன் ரொம்ப கோபமா இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த உபச்சார் யாரெல்லாம் உலக சிநேகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க என்னவாகிறாங்களாம் தேவனுக்கு பயங்கராகிறாங்களா தேவன் பகையாகலை இவங்களே தன்னை தேவனுக்கு பயங்கராக்கி கொள்கிறார்கள் அப்ப பாருங்க யாரெல்லாம் உலோக சிநேகத்தோடு இருக்கிறவங்க இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வின்னா உலக சிநேகம்னா என்ன அடுத்த விஷயத்துக்கு போலாம் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் எதெல்லாம் எதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது எல்லாமே உலகத்தினால் உண்டானவை இந்த இதைத்தான் உலக சிநேகம் சொல்கிறார் யாரெல்லாம் உலக சிநேகத்தோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் மாம்சத்தின் இச்சை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை வச்சிருக்கிறாங்களோ இவர்கள் எல்லாருமே உலக சிநேகத்தோடு இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு தேவன் நோக்கக்கூடிய பேர் வந்து உபச்சாரர் உபசாரிகள் இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயங்கராகி விடுகிறார்கள் இப்ப இச்சையை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய கட்டளை பாருங்க யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வீட்டை இச்சையாக இருக்கும் பொறுமையாக கேளுங்க பிறனுடைய வீட்டை இச்சிக்க கூடாது

அதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு விரும்புகிறது அதுதான் இச்சை அது பொருளாகட்டும் நபராகட்டும் அது எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் கண்களை பார்க்குறதெல்லாம் நம்ம நம்மளுக்கு சொந்தமாக்கின்னு விரும்பணும்னா அதுதான் கண்களின் இச்சை இவங்கெல்லாம் என்ன தேவனுக்கு பயங்கராக இருக்கிறார்கள் இந்த இச்சையை தான் சாத்தான் முதல் முதல்ல யாருக்கு கொடுத்தான் ஏவால் கொடுத்து அடுத்து ஆதாமி உழுக வச்சான் வாசிக்கலாம் மாதியம் மூணு ஆறு அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று அந்த விருட்சத்தை அந்த கனிய பார்க்கும்போது இச்சிக்கப்படத்தக்கதாக அங்கேயே சாத்தான் வந்து ஒரு இச்சையை கொண்டு வந்துட்டான் டெஸ்ட் வச்சான் ஆனா இதுல வந்து இந்த மனுக்களும் விழுந்துருச்சு ஆதாம் ஏவாலும் ஆதாமும் விழுந்துட்டாங்க இதே இச்சையை சாத்தான் வந்து இன்னொருத்தருக்கு கொண்டு வந்தான் அது யாருக்கு மத்தேயு நாலாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது உன் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது உலகத்திலிருந்து எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறான் இச்சை பட் நம்ம ஆண்டவர் என்னன்னு கொஞ்சம் கூட அசர் இல்ல ஜெயிச்சார் ஆனா அங்க அந்த இச்சையில் விழுந்துட்டாங்க அதே இச்சைங்க இதை காமிக்கும்போது ஆண்டவர் வந்து ஜெயிச்சுட்டார் அப்போ யாரெல்லாம் இந்த இச்சையோடு இருக்கிறாங்களோ அவரெல்லாம் தேவனுக்கு பயங்கராக இருக்கிறார்கள் சரி ப்ராக்டிக்கலாக பேசுவோமே எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்துனாலும் விரும்பினாலும் நம்ம நிச்சயமாக இருக்குமா நிரந்தரம் இருக்குமா ஒரு நல்ல கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்குறோம் கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம் அந்த கார் போக போக என்னன்னு வருஷம் ஆக ஆக தேஞ்சு போய் கடைசியில் எப்படாவது விற்பன்னு சொல்லி தோணிடும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நபரும் ஒரு காலம் அப்படி கடந்த விட்டு போயிரும் ஈடுபாடு இருக்காது வாசிக்கிறோம் நீதிமொழிகள் போகும் பொருள் மேல் பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாயமார்க்கமாய் பறந்து எந்த பொருளும் சரி இல்லாமல் போகும் பொருள் அது எல்லாமே ஒரு நாள் எல்லாம் போயிரும் அது மேல ஏன் கண்ணை பறக்க விடுற அது எப்படி கழுகு பறந்து போகிறோமோ அது தன்னை விட்டு பறந்து போயிருமே அது ஏன் கண்ணை வைக்கிற அப்படின்றார் அப்போ கண்களின் நீச்சம் இருந்துட்டாலே தேவனுக்கு விரோதமான வகையாகிடும் சரியா ஏன்னா இப்போ இதெல்லாம் இங்கே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏதோமியார் அதாவது பாபிலோனுடைய குணலட்சணம் பாபிலோன் பாபிலோன்ட்டு வெளியே வந்துட்டோம் ஆனால் நமக்குள்ளே இந்த பாபிலோன் இருந்துகிட்டு இருக்கு நமக்குள்ளே என்ன நம்ம யார் நம்ம எல்லாம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் ரெண்டு குழந்தையார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறோம் நம்ம பழையெல்லாம் ஒழுந்து போயிடுச்சு இப்ப இந்த புது சிருஷ்டி யாருக்கு அடையாளமா சொல்றான்னா ஆவிக்குரிய அதாவது யாக்கோபுக்கு சொல்றோம் இந்த பழைய மனுஷன் யாருன்னா ஏதும் பாபிலோன் குண லட்சம் நம்ம இருக்கு ரெண்டு உள்ளே இருந்துகிட்டே இருக்கு இப்ப என்ன ரெண்டுக்கும் போராட்டம் புது சிருஷ்டிக்கும் பழைய மனுஷனுக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இப்போ பழைய மனுஷன் என்ன சொல்றான் கண்களை நிச்சயம் மாம்சத்தை நிச்சயம் ஜீவனத்து பெருமை எடு இருன்னு சொல்லும் பட் உள்ள புது சிஷ்டி வேணாம் வேணாம் தேவனுக்கு விரோதமானது உலக சிநேகத்தை செஞ்சீங்கன்னா நீ தேவனுக்கு நீ பகைங்க ஆயிடுவ பகைங்க அன்னைக்கு பாபுலான் எப்படி அழிச்சு அழிக்க போறாரோ அன்னைக்கு ஏதோ மாரி எப்படி அழிச்சாரோ சங்காரம் பண்ணாரோ அதுமாதிரி ஒன்றையும் பண்ணிடுவாரு வேணான்னு சொல்லும் ஆனால் அந்த மாம்சத்துக்கும் மாவிக்கும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது இந்த போராட்டம் இன்னைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த மாம்சத்தின் நிச்சயம் குறித்து இன்னும் பார்க்கும்போது கலாத்தியர் அஞ்சு பத்தொன்பது வாசிக்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரஆராதனை புள்ளி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படி பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று இப்போ சொல்லாரு பெரிய லிஸ்ட்டு இந்த எல்லாம் வாசம்ல இதெல்லாம் செய்கிறவங்க என்னவா இப்படி பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை இந்த லிஸ்டில் கொஞ்சம் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம சபையாக ஒன்று கூட காணக்கூடாதான் கண்டிப்பாக ராஜ்யத்தில் போக முடியாது சபையாக முடியாதுன்னு முடியாது சொல்கிறாரு என்னென்ன காரியம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் இன்னைக்கு இருக்க நம்ம பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு சரி நம்ம பில்லி சூனியம் பண்ணுவோமா விக்கிரக ஆராதனை பண்ணுவோமா பண்ண மாட்டோம்ல அப்படின் பண்றோமா வசனம் பாருங்க ஒன்னு சாமியில் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவமா ரெண்டகம் பண்ணுதுன்னா என்னது ஆங்கிலத்தில் ரெவலியூஷன் சொல்லியிருக்கும் திருவிழையத்தில் கீழ்ப்படியை மறுக்கிறது கலகம் பண்ணுறது எதுக்குமே ஒத்துப்போக மாட்டாங்க என்ன சொன்னாலும் எழுத்து பேசிகிட்ருப்பாங்க உடன்படவே மாட்டாங்க அவங்களுக்கு பேர்தான் ரெண்டகம் பண்ணுதல் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பில்லி சூனியம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கான் அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கா முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்குது அப்போ முரட்டாட்டம் பண்ணுறதுனா என்னது அது வந்து விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கு சமமாக என்னது அது ஆங்கிலத்தில் ஸ்டபர்னஸ்னு சொல்லுவோம் அதாவது பிடிவாதமா தான் சொன்னதான் கரெக்ட் யார் சொன்னால் நம்ப மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க நான் சொன்னதான் கரெக்ட் அதுலேயே நினச்சி நிற்பாங்களாம் அவங்க பேர் முரட்டாட்டம் அதுக்கு தான் விக்கிரக ஆராதனை அப்போ யாரெல்லாம் கீழ்ப்படியை மறுக்கிறாங்க யாரெல்லாம் சொன்னதை சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காம போகிறவங்கள எல்லாரும் யாராம் அவங்க தான் பில்லி சுனியம் பண்ணுறவங்களும் விக்கிர ஆராதனை பண்ணுறவங்களாம் இவங்களாம் என்ன பண்ண முடியாது இவங்கெல்லாம் தேவிட ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது அப்படின்ட்டார் யாரெல்லாம் பில்லி சுனியம் பண்ணுறவங்களோ விக்கிர ஆராதனை பண்றவங்க பாகைகள் கொலை பண்ணுறவங்க கூட போக முடியாது நம்ம கொலை பண்ணுவோமா கொலை பண்ணுவோம்ல யாரும் கொலை பண்ண மாட்டோம்ல அப்போ கொலை பண்ணமா பண்ணுற பண்ணலையான்னு சொல்லி வசனம் சொல்லு நம்மளை ஒன்று யோவான் மூணு அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்போ எவ்வளவு கொலைகாரன் நமக்குள்ளே இருக்கிறோம் இந்த கொலைகாரனும் சபையாக முடியாது பில்லி சுனியம் பண்றவங்களும் சபையாக முடியாது விக்கிரகம் பண்றவங்க சபையாக முடியாது இதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு அகத்துனாத இது என்னது ஏதோமியர்கள் இதுதான் யார் நம்ம பாபிலோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேவனுக்கு நம்ம பகைங்க ஆயிடுவோம் அப்போ என்ன ஆகும் நம்ம தான் நம்ம நல்லாவே முடிவு தெரியும் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் எப்பேசி ரெண்டாம் மதியம் மூணாம் வசனம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலேயே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம மாம்சமும் மனசு விரும்புதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம் கண்களின் நிச்சயம் இருந்தது மாம்சத்தின் நிச்சயம் இருந்தது ஜீவனத்தின் பெருமை இருந்தது மாம்சத்தின் கிரிகள் எல்லாமே இருந்துச்சு பகைகள் கொலைகள் விரோதங்கள் களியாட்டுகள் எல்லாமே இருந்துச்சு ஆனா அது அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் ஆனால் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமும் இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் தேவனுடைய கோபாக்கனின் பிள்ளைகளாக இருப்போம் எப்படி தேவன் அன்னைக்கு ஏதோ சங்காரம் பண்ணாரோ எப்படி தேவன் இந்த பாபின்னு சங்காரம் பண்ண போறாரோ அதே மாதிரி இந்த குணலட்சுணம் இருக்கிறவங்களையும் சங்காரம் பண்ணுவார் எப்படி சங்காரம் பண்ணுவார் அதுதான் ரெண்டாம் மரணம் சபையாக முடியாது ஏன்னா கிறிஸ்துவின் உடையவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறவங்க மாம்சத்தி நடக்க மாட்டார்கள் நடக்க மாம்சத்தை எதிர்த்து அனுதனமும் போராடி போராடி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க காரணம் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள ஆசை இச்சைகள் இருக்கும் அதெல்லாம் எங்கேயாச்சு சிலுவில் அரைஞ்சாச்சு அதான் பழைய மனுஷன் சிலுவில் அரைஞ்சாச்சு இப்போ நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் இன்னும் பழையதையே நாடி போனோம்னா உலக சிநேகத்தோடு போகிறோம் உலக ஸ்நேகத்திலே நம்ம இருந்தால் தேவனுக்கு பயனாகி விடுவோம் அதனால இந்த உலக சிநேகத்தை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும் மாம்சத்தின் கிரிகளை ஜெயிக்கணும் கொலை பண்ணிட்டு இருந்தோம்னா இவ்வளவு நாள குலகாரனா இருந்துட்டு இருந்தோம்னா அதுலேருந்து நம்ம மாறணும் மனம் திருந்தணும் தேவ எல்லா சகோதரியும் அன்பு கூறணும் நம்மளை நம்ம அன்பு அவளை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நாம் அவர்களை மறந்து அன்பு கூற ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்மளுக்குள்ள அந்த முரட்டாட்டம் இருக்கக்கூடாது சத்தியத்துக்கு வரும்போது படிஞ்சு போயிடணும் நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நிற்கக்கூடாது சத்தியம் வரும்போது கீழ்ப்படிஞ்சு வளைஞ்சு கொடுத்து போயிடணும் அங்கே எப்படி யாக்கோபு என்ன சொன்னாலும் அமைதியாக போயிட்டாங்களோ ஒன்று அதனால தேவன் அவளுக்காக நின்று வழக்காடினார் அதே மாதிரி நாம நம்மளுக்கு எவ்வளோ விரோதமாக எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம அமைதியாக போயிட்டோம்னா போதும் அமைதியாக இருந்தால் போதும் தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் நமக்காக பழி வாங்குவார் அதாவது நம்மளை தப்புவிப்பார் இது கண்டிப்பாக தேவன் செய்வார் அதனால தான் சொல்றாரு ஆஹ் வெளிப்படுத்தும் விஷயம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் சனம் ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கெடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுத ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சம் சேதப்படுவதில்லை யாரெல்லாம் இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்க இரண்டாம் மரணத்தில் போக மாட்டாங்க அதாவது தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்றத உபதியா ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசத்தையும் வாசிக்கலாம் யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசிப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் யார் யாரு யாக்கோபு வம்சத்தார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களாம் அக்னி ஜுவாலை மாதிரி இருப்பாங்களாம் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள் இவர்கள் யாருன்னா இந்த யாக்கோபு அவங்க யாருன்னா புது சிருஷ்டியை குறிச்சு சொல்லு புது சிருஷ்டி எப்படி இருப்பாங்களா ஜெயிச்சு அக்னி ஜுவால மாதிரி இருப்பாங்களாம் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி அதாவது இந்த யாக்கோபு வந்து ஏதோ வம்சத்தாரோ கொளுத்தி விடுவாங்களாம் அதாவது புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர 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 இந்த மாம்சம் என்னும் ஏசா அதாவது பாபிலோட குணலட்சணங்கள் இவங்கள கொளுத்திடுவாங்க அதாவது கம்ப்ளீட்டாக அவங்க அழிச்சிருவாங்க புது சிருஷ்டி ஜெயிச்சுட்டே வரும் மாம்சத்தை ஜெயிக்க 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 தேவனும் பலப்படுத்தி நம்ம ரெண்டாம் மரணத்துக்கு போக விடாம கண்டிப்பாக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துருவார் இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளுக்கும் அடுத்து அங்கே எப்படி ஏதோ முறையில் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு மீச்ச இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஆசிர்வதித்து செழிப்பாக கொண்டு போனாரு ஒபதியால வாசிக்கிறோம் அந்த வாசிக்கலாம் ஒன்று இருபது சர்பாத் மற்றும் காணாணியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய இந்த சேனையும் சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எல்லாரையும் ஏதோ சங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சிறைப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ணிட்டார் இது யார் அப்படின்னா யாரெல்லாம் மரணம் என்னும் சிறையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மீட்டு கொண்டு வர போகிறார் எப்போ இந்த பாபினோட முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வர போகிறார் ஏத்த வசனம் வாசிக்கிறோம் இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் பிரேத குழுவில் அனைவரும் சத்தத்தை கேட்டு காலம் வரும் எல்லாரும் இவரோட எந்திரிச்சு வருவாங்க சரி முடிவுக்கு வந்துடுவோம் இப்போ நமக்குள்ள இந்த பாம்பினோட குணலட்சணம் இருந்துகிட்ருக்கு மாம்சத்தின் கிரையில் இருந்துட்டு இருக்கு உலக சினியம் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் நம்ம ஜெயிச்சாகணும் ஜெயிச்சா தான் நம்ம ராஜ்யத்தில் வர முடியும் காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு ராஜ்ஜியத்தில் ஜனங்கள்லாம் எழுந்திரிச்சு வரும்போது என்ன குணலட்சணங்கள் இருப்பாங்கன்னா

ஜனங்கள்லாம் உயிரோடு எந்திரிச்சு வரும்போது என்ன குணலட்சணம் இருக்கும் இந்த ஏசு அவோட சிந்தனை என்ன இருந்தோ அந்த மாதிரி முரட்டாட்டமாக இருப்பாங்க பகையோட குரோதம் அந்த சிந்தனையெல்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் சீர்படுத்தணும்னா இன்றைக்கி நாம் அதை ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அதுக்காக தேவன் சூழ்நிலை கொடுக்குறார் அதை நம்ம உணர்ந்து இன்னைக்கு நம்ம மாம்சத்தின் கிரிகெல்லாம் ஜெயித்தாதான் நம்ம நாளைக்கு அவங்களெல்லாம் நம்ம வழி நடத்துறதுக்கு தகுதியாகும் இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் கடைசி ஒரு வசனத்தை வாசம் முடிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் தேவன் சங்காரம் பண்ணிடுவார் அதே நேரத்தில் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் ஜெயிப்போம் ஆண்டாய் இயேசு கிறிஸ்துவோட சிங்காசத்தில் உட்கார்ந்து இந்த உலகத்தையே ஆசிர்வதிப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு சான்ஸ் தான் பெயர் சபைக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது உலக ஜனங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாயிடுவோம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் யாருமே கிடையாது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரியே இவ்வளோ பெரிய வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் இதை நம்ம துச்சமாக நினைக்காமல் தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாகாமல் தேவனுக்கு பகிராக இவனால் இருந்துகிட்டு இருந்தோம்னா அதில் வந்து மாறி தேவனுடைய குணலட்சணம் எப்படி தேவன் அப்படி பூரண சர்க்குணாக இருக்கிறாரோ அது மாதிரி நாமளும் பூரண சர்க்குணாக இருக்கணும்னு சொல்லி மாண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு ஏற்ப தேவனுடைய ஆசிர்வாதத்துக்குள்ள கடந்து சென்று அந்த ராஜ்யத்தில் சென்று ஏசா இந்த பூமியில் உலக ஜனங்களாக எந்திரிச்சு வரக்கூடிய அந்த ஜனங்களை நாம் மாற்றி தேவனுக்கு ஏற்று பக்தி வைராக்கியம் உள்ள தேவபக்தியுள்ள சந்ததியா நடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பை தேவனுக்கு தந்து இப்பொழுது அந்த ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுத்து வருகிறார் அதை உணர்ந்து அதுக்கேற்ற புனால் காமிச்சு தேவன் எதிர்பார்க்கபடி நாம் விரும்புவரும்படி ஓடி அந்த பந்தையை பொருளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமியை ஆசிரிப்பாராக அமையன் கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோரஸ் இந்த நாலு நிறைவு என்னுடைய நடத்துவார்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரும் எங்களை எங்கள் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் பிரித்தெடுத்து நாங்கள் உண்மை மற்றும் விசுவாசத்தினாலே பாவம் அனுப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையவும் எங்களை இருளை விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு உம்மிடத்திற்கும் திருப்பின எங்கள் யாவே தேவனே உண்மையே இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஆவியிலே ஒருமுகமாய் ஒன்று சேர்த்து உங்களுடைய இடையேறுபற்ற மகத்துவமான சத்தியங்களை இந்த வேளையிலும் கூட கேட்க செய்கின்ற உங்களுடைய மகாபிரிய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ இந்த நாட்களிலும் கூட நீர் எங்களோடு இருந்து உம்முடைய விலையேற பெற்ற மகத்துவமான சத்தியங்களையும் தெய்வீக திட்டங்களையும் நீர் வெளிப்படுத்துகிற உம்முடைய மேலான தெய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இதோ நாங்கள் முகமுகமாய் காணாவிடன் காணாவிட்டாலும் ஆவியிலே ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய விலையேற பெற்ற அந்த மகத்துவமான திவ்ய திட்டங்களை அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உன்னை துதிக்கிறோம் அப்பா மகிமையான தேவனை இனி வரப்போறும் காலங்கள் எப்படிப்பட்டதோ என்று நாங்கள் அறியவில்லை அப்பா ஆனாலும் உம்முடைய தயவுள்ள கிருபையும் உம்முடைய ஆவியின் வல்லமையும் இன்னும் அதிகதிகமாக எங்களை நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே கெஞ்சு கொண்டிருக்கிறோம் இதோ எங்களுடைய சகோதரர்களையும் சகோதரர்களையும் மூப்பர்களையும் குழந்தைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நினைக்கிறோம் அப்போ இனி வரப்போகும் காலங்கள் எப்படிப்பட்டதோ என்று நாங்கள் அறியவில்லை உங்களுடைய விலையேறப்பட்ட மகத்துவமான கிருவனின் தயவும் ஆவியின் வல்லமையும் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக இந்த தாழ்மையான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இந்த மட்டுமாய் காத்த எங்கள் எபிநேசரம் இனிமேல் காக்கும் எங்கள் எகவாயிரும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற எங்கள் விமான வேலரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தினாலே இந்த ஜபத்தை கெஞ்சி ஏறிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்